வேதத்தை வாசிக்காமல் அதை காப்பாற்றுவதற்காக அதிக நேரத்தையும் ஆற்றலையும் செலவிடும் போது பிசாசு மகிழ்ச்சி அடைகிறான். எனக்கு புரியாத வேத பகுதிகள் எனக்கு கவலையை கொடுக்கவில்லை, நான் புரிந்து கொண்டவைதான் எனக்கு கவலையை கொடுக்கின்றன. நீங்கள் கர்த்தரின் வார்த்தையை படிக்கும் போது அடிக்கடி உங்களுக்கு நீங்களே இப்படி சொல்லிக் கொள்ள வேண்டும், இது என்னிடம் பேசுகிறது, என்னை பற்றி பேசுகிறது. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஏற்றல் அப்படிங்கிற பகுதியை பார்க்க போகிறோம். நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும் போது அதற்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகளை, தடைகளை நாம் அகற்ற வேண்டும். அதற்கப்புறம் நாம் வாசிக்கிற பகுதி எப்படிப்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஏற்றபடி அதை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். இப்போது கற்றுக்கொண்டதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்வதுனா என்ன? ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு பேப்பரில் ஒரு காய்கறி படத்தை வரைஞ்சி வச்சுட்டு அந்த பேப்பரை வச்சு நம்ம வந்து சமையல் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் வேதத்தை எவ்வளவுதான் கற்றுக்கொண்டாலும், வேதத்தை பற்றி எவ்வளவுதான் அறிவு நமக்கு இருந்தாலும், அதை உண்மை என்று ஏற்றுக்கொண்டு அதன்படி நடப்பேன்னு சொல்லி அதற்கு கீழ்ப்படுவேன்னு சொல்லி கடவுளுக்கு நம்ம உறுதி கொடுக்கும்போது மட்டும்தான் வேதத்தின் அறிவு நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தப்படும். அதனால் நாம் கற்றுக்கொண்டதுக்கும் அதன்படி நிற்பதற்கும் கற்றல் நிற்றல், அதுக்கு நடுவில் ஏற்றல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏற்றல் என்ன அப்படின்னு சொன்னால், முதலாவது நான் கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதியில் உள்ள சத்தியங்கள் உண்மைகள் அது எனக்கு உரியது அப்படின்னு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை இன்னைக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கலாம், வருங்காலத்தில் இதே மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது ஆண்டவர் என் கூட ஏற்கனவே பேசி வச்சுக்கிற விஷயத்தை எனக்கு ஞாபகப்படுத்துவார். அதனால் இன்றைக்கு படித்தது எனக்கு உரியது அப்படிங்கிறத நம்ம உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேறு யாருக்கோ உள்ளது அவங்க கேட்டால் நல்லா இருக்கும், எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நமக்கு சம்மந்தமில்லாத விஷயமா இருந்தாலும் கூட நாம் அதை வருங்காலத்தில் செய்யாமல் இருக்கிறதுக்காக ஒரு தப்பை நமக்கு ஆண்டு வெளிப்படுத்திருக்கலாம். அல்லது அப்படிப்பட்ட ஒரு தப்பை செய்யாமல் இருக்கிற ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி உள்ள ஒரு நபராக இருக்க முடியும். அல்லது அப்படிப்பட்ட ஒரு தவறை செய்கிற ஒருவருக்கு நான் வழிகாட்டுவதற்காக ஆண்டவர் இப்படிப்பட்ட விஷயத்தை எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கலாம். அதனால் வேத புத்தகத்தில் இருக்கிற எந்த சத்தியமும் நமக்கு தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. தெரிந்து வைப்பது மிக நல்ல ஒரு விஷயம். ரெண்டாவது, நான் கற்றுக்கொண்ட வேத உண்மைகளில் 100% எனக்கு உரியது என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு பிடித்தமான விஷயங்களை நான் ஏற்றுக்கொள்வேன், பிடிக்காத விஷயங்களை நான் கண்டுகொள்ளாமல் போயிடுவேன் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. இது வந்து ஒரு பேக்கேஜ் ஆஃபர் மாதிரி தனித்தனியாக வாங்க முடியாது. எனக்கு பிரியமானது மட்டும் வாங்கிட்டு மற்றதை விடுவேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம உலகத்தில் நிறைய விஷயங்கள் பேக்கேஜாக தான் வரும். ஒரு பழம் சாப்பிட போகிறோம் அப்படின்னா அதுக்கு தோல் அல்லது ஒரு ஓடு இருக்கும், உள்ள ஒரு விதை இருக்கும். அந்த கனியை நம்ம பறிக்கிறதுக்கு ஒரு மரத்துக்கு மேலே ஏற வேண்டியிருக்கும். எதுவுமே ஈஸியாக கிடைக்கிறது இல்லை, எல்லாமே பேக்கேஜாக வரக்கூடியது. நாம் அதை எடுத்து தான் அதிலோட நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி வேத வசனத்தில் நமக்கு பிடித்தது நமக்கு பிடிக்காதது, நம்ம செய்கிறது நம்ம செய்யாமல் போனது எல்லாத்தையும் பற்றியும் நம்ம கற்றுக்கொள்வோம். அது எல்லாமே எனக்குரியதான் அப்படின்னு பார்க்கணும். அப்போது இது எனக்குரியது, இது 100% எனக்குரியது அப்படின்னு பார்க்குறோம். கடைசியாக இது இன்றைக்கு உரியது அப்படின்னு பார்க்கணும். நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிறோம் வேத புத்தகம் 1000 முன்னால் உள்ளது, இந்த காலத்தில் இருக்கக்கூடிய அநேக விஷயங்கள் வந்து வேத புத்தகத்தில் இல்லை, அதனால் இது நமக்கு பொருந்தாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நாளைக்கு நம்ம பார்க்க போகிற மாதிரி வேத புத்தகத்தில் இன்றைக்குள்ள விஷயங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இன்றைக்குள்ள விஷயத்திற்கும் தேவையான விதிகள் வேத புத்தகத்தில் நமக்கு இருக்குது. சின்ன உதாரணத்தோடு நம்ம முடிக்கலாம். ஒருவேளை
இந்த காலத்தில் நம்ம பயன்படுத்துகிற போதைப் பொருட்களை பற்றி வேத புத்தகத்தில் இல்லாமல் இருக்கலாம். வேத புத்தகத்தில் மதுபானம், திராட்சை ரசம் அப்படிங்கிற மட்டும்தான் இருந்தது. இந்த காலத்தில் நிறைய ஊசி மூலமாக எடுக்கிறது, மாத்திரை மூலமாக எடுக்கிறது, புகை மூலமாக எடுக்கிறதுலாம் நம்ம பார்க்குறோம். இதை பற்றி பைபிளில் எங்கே இருக்குது, அதை பற்றி நான் இல்லாதனால நான் அதை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சில பேர் சொல்லலாம். ஆனால் மிக அருமையான ஒரு தத்துவம், ஒரு விதி, ஒரு கொள்கை வேத புத்தகத்தில் இருக்குது. நம்முடைய உடல் ஆண்டவருடைய ஆலயம், இதுலேயே எல்லாமே அடங்கி போச்சு. ஒரு ஆலயத்துக்குள்ளே போகும்போது நம்ம நாட்டு கலாச்சாரத்தின் படி ஒரு வீட்டுக்குள்ளே போனால் கூட நம்ம செருப்பை கழட்டிட்டு தான் உள்ளே போகணும். அப்போது நம்முடைய உடம்பு ஆண்டவருடைய ஆலயம்னு சொல்லும்போது அதுக்குள்ளே வரக்கூடிய எல்லா விஷயங்களும், அது கேட்குற வசனங்களாக இருக்கலாம், வார்த்தைகளாக இருக்கலாம், பாடல்களாக இருக்கலாம், பார்க்குற காட்சிகளாக இருக்கலாம், நம்ம சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கலாம், அது போதை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய ஆலயமாகிய நம்முடைய உடம்புக்குள்ளே என்ன போகுது, எது போகக்கூடாது அப்படிங்கிறத நாம் முடிவு பண்ண முடியும். இதனால் இன்றைக்கும் வேத புத்தகம் எனக்கு பொருத்தமானது, இந்த உலகத்துக்கு பொருத்தமானது அப்படிங்கிறத ஒத்துக்கொள்ளும்போது, அதை ஏற்றுக்கொள்ளும்போது, நாம் கற்றுக்கொண்ட வேத வசனங்கள், வேத உண்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு வசதியாக இருக்கிறது. நம்முடைய நலனுக்காக தான் ஆண்டவர் இந்த வேத புத்தகத்தை நம்ம கொடுத்துருக்கிறார். அதை நாம் ஏற்றுக்கொள்ளும்போது, அதை பின்பற்றக்கூடிய கடினமான விஷயமாக இருந்தாலும் அதை பின்பற்றக்கூடிய பலனை அவர் தருவார். ஏன்னா அவர் தான் அதை எழுதி வச்சிருக்கிறாரு, அவர் தான் நமக்கு இதை கொடுத்துருக்கிறாரு, அவர் தான் நாம் அதை பின்பற்றணும்னு சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே, நான் கற்றுக்கொள்கிற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு உரியது, இன்றைக்கு உரியது, முழுவதும் எனக்கு உரியது அப்படின்னு ஏற்றுக்கொள்ளும்போது ஆண்டவர் அதை நமக்கு ஆசீர்வதித்து தருவார், அதன்படி நடக்க உதவி செய்வார். பலருக்கு நாம் நன்மை செய்கிற மக்களாக ஆசீர்வாதமாக இருப்போம். நான் வேதத்தை வாசிக்க துவங்கினேன், திடீரென அதன் வார்த்தைகள் துள்ளி குதித்து வந்தன, நிஜமாகிவிட்டன. எவ்வளவு வேதம் வாசிக்கிறீர்கள் என்பது அல்ல, எவ்வளவு வேதத்தை நம்புகிறீர்கள் என்பதுவே முக்கியமானது. வைராகியன் யோவான் 2:12-25. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பற்றித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். யோவான் 2:17. எந்த ஒரு அமைப்பும் ஊழலுக்கு விலக்கானது அல்ல. திருச்சபையும் இதில் அடங்கியிருப்பது வருந்தத்தக்க விஷயமாகும். ஆனால் வைராகியமுள்ளவர்களால் அவ்வப்போது திருச்சபையானது சுத்தப்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றது. ரோமரின் பணம் யூத தேவாலயத்துக்குள் போனால் தீட்டு என்று சொன்னார்கள் யூத மத தலைவர்கள். அத்துடன் ஆலயத்தில் விற்கப்படும் மிருகங்களையும் பறவைகளையும் தான் தேவாலயத்தில் பலியிட வேண்டும் என்றும் அவர்கள் கண்டிப்பாக சொல்லியிருந்தார்கள். ஆகவே ரோம காசுகளை யூத காசுகளாக்கும் வியாபாரமும் பலிகளுக்கான உயிரினங்களின் வியாபாரமும் அமோகமாக நடந்து கொண்டிருந்தன எருசலேம் தேவாலயத்தில். இப்போதுதான் இயேசு தனது வைராகியத்தை வெளிக்காட்டினார். கயிற்றினால் சவுக்கையை உண்டு பண்ணி வியாபாரிகளையும் வியாபார பொருட்களையும் தேவாலயத்தை விட்டு அகற்றினார். ஜப வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார் இயேசு. இயேசு சுத்தப்படுத்திய சில காலத்திலேயே யூதாசுக்கு 30 வெள்ளிக்காசுகள் கொடுக்கப்பட்டு இயேசு காட்டிக் கொடுக்கப்படுவதற்கும் அவரை கொலை செய்வதற்கும் அந்த மதத்தலைவர்கள் திட்டம் தீட்டினார்கள். இன்று வரை எத்தனை முறை சுத்தம் செய்யப்பட்டாலும் திருச்சபையானது மீண்டும் மீண்டும் இவ்வாறு அசுத்தமாகிக் கொண்டேதான் இருக்கின்றது. பல தலைவர்கள் இவ்வாறு வைராகியத்துடனும் எழும்பினாலும் மக்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கும்போது ஊழல்களும் வியாபாரங்களும் நடந்து கொண்டேதான் இருக்கும். திருச்சபையின் ஆன்மீகத்தன்மையை தவிர உள்ளே புகுந்து கொள்ளும் வியாபாரங்களும் ஊழல்களும் விலக்கப்பட விசுவாசிகள் அனைவரும் வைராகியம் கொள்ள வேண்டும். வைராகியத்துடன் இருக்கும் ஒரு நபர் தனது சுயநலத்துக்காக அல்லாமல் திருச்சபைக்காக போராடும் போது பலர் பயனடைவார்கள். சிந்தனைக்கு
என் திருச்சபையின் வியாபாரத்தில் நான் ஒரு பகுதியாக இருக்கின்றேனா அல்லது அதை தவிர்ப்பதில் ஒரு கருவியாக இருக்கின்றேனா? ஜெபம். கர்த்தரே, என் திருச்சபை மட்டுமின்றி உமது ஆலயமாகிய என் உடலும் வியாபார வீடாகாதபடி சுத்தமாக காத்துக்கொள்ளும். ஆமேன். எந்த மனிதனும் வேதம் என்ன சொல்கிறதோ அதை நம்பவில்லை. அவன் எப்போதுமே அவன் என்ன அர்த்தம் சொல்கிறானோ அதையே வேதம் சொல்கிறது என்று உறுதியாக நம்புகிறான். கிறிஸ்தவர்கள் முழு மனித குலத்தையுமே தூள் தூளாக்கிவிடும், உலகத்தையே தலைகீழாக மாற்றிவிடும், போர்களால் சிதைந்த உலகத்துக்கு சமாதானத்தை தரும் புத்தகத்தை வைத்திருக்கிறீர்கள். ஆனால் அதை ஒரு சாதாரண இலக்கியம் போலத்தான் வைத்திருக்கிறீர்கள்.